பண்ணலாம் பார்ப்போம். மேட் கேமர்ஸ் காட் வைப்பட மக்கள் இந்த இடத்துல ஹசானா 4 கீழ ஒரு ஸ்குவாட் வைப்பே பண்ணியிருக்காரு. டீம் கேஆஸ் டாமினேட்டிங் மக்கள் இந்த இடத்துல ரெண்டு பேர் டவுன் ஆயிருக்காங்க. நதியமுக்கும் நல்ல டேமேஜ் விழுந்திருக்குது. ஓகே, ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து இந்த தேர்ட் பொசிஷன் இருக்காங்க, பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே அவங்க ஈஸியாக உள்ள வந்துருவாங்க. ஆப்போசிட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஃபைட் பண்ணுறப்ப வந்து மேபி ரிஸ்க்காக கூட அமையாது, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிட்டோட டீம்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ரிசரக்ஷன் வேலை இருக்குங்கிறதுனால எத்தனை டீம் வந்து 10 கீழ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கே அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. சில நேரம்லாம் 3 டீம் வந்து ஒரு 10 கீழ் எடுக்கிறாங்க. ரிஷப் ஒன்ஸ் அகைன் நாக்கு, ஆஹா தேவையெல்லாம் வெளியில் போயிட்டு இவரும் நாக் ஆகிட்டார் மக்கள். இந்த ஹைகிரவுண்ட் இருந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நதி மட்டும்தான் சொன்ன மாதிரி ரிஸ்க்காக அமையமான்னு தெரியல. யூடாக் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஹைகிரவுண்ட் இது யார் அது புஜ்ஜி பார்த்தீங்கன்னா சரியான ஹைகிரவுண்ட்லேருந்து அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ஜிஆர் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு அந்த பக்கம் சுற்றி கிளியர் பண்ணிட்டா மக்கள். என்ஜிஆர் கிளியர் பண்ணுறாங்க. டீம் காட் வைப்படு மேட் கேமர்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு டீமாக வந்து நம்ம டீம் டி கேர்ள்ஸும் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல இந்த மேட்ச் வந்து ஒரு 3 டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க. நம்ம டெத்விஷ் அஃபிஷியல் பார்த்தோம், ரொம்பவே ரொம்ப ரிஸ்க்காக போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் டீம் ஃபியூகோஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. போன மேட்ச் டீம் ஃபியூகோஸ் வந்து ஒரு டாமினேஷன் காட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீம் கேஸ் இந்த இடத்துல வந்து செம்மையான ஒரு அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கசானா வந்து கில் எடுத்துட்டாங்க, 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. நல்ல ஒரு ஹெட் ஷாட், விவேக் பயங்கரமா ஒரு ஹெட் ஷாட் கொடுத்தாரு. சர்ப்ரைஸான ஒரு ஹெட் ஷாட். ஆப்போசிட்ல தெரிஞ்சு யூடாக்கு தான் நினைக்கிறேன், தெரிஞ்சு ஜாக்குக்கு தான் அந்த ஹெட் ஷாட் விழுந்திருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டு அதே லொக்கேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து தேடி தான் வந்து அடிச்சிருக்காங்க டீம் கேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ தான் வந்து இந்த இடத்துல டீம் டி கேர்ள்ஸோட ஒரு ஃபைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே புஜி, ஓ ஜாக் ஆல்சோ, ஜாக்கும் வந்து அசாசினும் நாக்கு. இவ்வளோ லாங் ரேஞ்சில் டீம் கேஓஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் செம்மையான ஹெட் ஷாட் போட்டுருக்காரு. முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி டீம் கேஓஸ், ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க. ரெண்டே பேர் தான் இருக்காங்க, என்ஜேஆர் பார்த்தீங்கன்னா புஜ்ஜி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ என்ஜேஆர் ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்களுக்கு அந்த பிளேஸ் வேறு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. அண்ட் என்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க, புஜ்ஜி வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண விட்டுருக்காங்க. அண்ட் ஒரு MI2B அட்டாக் வந்து அட்டாக்ல ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையான ஒரு அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க. விவேக் இந்த இடத்துல போன மேட்சும் ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 3 கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருத்தங்க கன்சிஸ்டண்டாக ப்ளே பண்ணுறாங்க, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க டீம்மேட்ஸை. வேற லெவலான ஒரு அட்டாக் அண்ட் இந்த இடத்துல நாக் பண்ணியிருக்காரு விவேக். ஸோ விவேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. செம்ம டீம் பயங்கர ஃபார்மாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மூமெண்ட்டும் அந்தளவுக்கு கொடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம, ஓ மை காட், முடிச்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் வச்சு அடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. பாப் ஸோ வாட்ச் பண்ணிட்டாங்க, மிஸ்டர் யாஷ்க்கு நல்ல டேமேஜ் விழுந்திருக்கு இந்த இடத்துல. ஸ்கேரியன் கசானா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க போன மேட்ச் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கில்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஜிஎல், ஸோ ஜிஎல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை, பார்த்தலாம். ஸோ உள்ளார வந்துருவாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஜிஎல்ல ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஸோ டக்கு டக்குன்னு ரிவைவ் பண்ணிட்டு அவங்களும் வந்து கமெண்ட் போஸ்ட் பார்த்தா வந்துட்டு இருக்காங்க. ஸோ கமெண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் எங்கிருந்தெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிச்சுவேஷன் ஆயிருக்கு. எல்லா டீம்ஸுமே அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆவாங்க. பார்ப்போம் போன டைம் கிளாக் டவர், அந்த கிளாக் டவர் ஏரியா அண்ட் அந்த ஃபேக்ட்ரிக்கும் கிளாக் டவருக்கும் சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் எண்ட் ஆச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போஸ்ட்ல தான் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ டீம் கேஸில் ஒன் செகண்ட் நல்லா ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேரிக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்குது. விவேக் நோக்கு மத்தியில் யாரில் வரப்பே நோக் பண்ணியிருக்காங்க, யாரில் வரப்பே நோக் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அங்கேயே இறங்கியிருக்காங்க. ஸ்கேரி நல்ல ஒரு ஹெட்ஷாட் ஒப்பாரா, நல்ல ஒரு கேம் பிளே இருக்குது ஸ்கேரிக்கிட்டேருந்து.
ஓகே ஆப்போசிட்ல அவங்களும் மறுபடியும் ரிவே பண்ணியிருக்காங்க, உங்களை மறுபடியும் ரிவே பண்ணியிருக்காங்க. அண்ட் விவேக்கை மறுபடியும் இல்லை இல்லை டவுன் ஆகி அப்படி தான் இருக்காரு, டவுன் ஆகி அப்படி தான் இருக்காரு. ஓகே ரிவே பண்ண போகிறாங்க மக்களை, கசானா பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ரிவே பண்ண போகிறாரு. ஸோ வேறு மாதிரி ரிவ்யூவும் பண்ணுறாரு. ஸோ மேலே நாலு பேருமே மேலே இருக்காங்க, ஏரோவில் பார்த்தீங்கன்னா நாலு பேருமே மேலே இருக்காங்க. நாலு பேரும் மேலேருந்து ஏர்ட்ராப்ஸும் போட்டு எடுத்துட்டுருக்காங்க. ஒரு டெட்லியான M17 அந்த மாதிரி M17 கிடச்சிருக்கு ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா கையில் M17 வச்சிருக்காரு. பட் இவ்வளோ லாங் போக வாய்ப்பு இல்லை. பட் டீம் கேஸ் வந்து நிறைய பேரோட ஹோப்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க, போன மேட்சே வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எடுத்து உள்ள போயிட்டாங்க. அண்ட் இந்த மேட்சும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலயமா வந்து நிறைய மிட் ஆர்டர் டீம்ஸ் உள்ள வரதுக்கு உண்டான ஹோப்பை வந்து கிரியேட் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க. லைக் டிஜிபி டீம் உள்ள வர ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவங்கள காலி பண்ணியிருக்காங்க. அன்குர் ஷர்மா டீம் அவங்களும் இதே இடத்துல தான் காலியானாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் வந்து ஒரே இடத்துல வைப் ஆகிருக்குது சொல்லப்போனால். சாரி இது அங்குர் ஷர்மா டீமா இல்லை பின்ஜயர் கேமிங்கான்னு தெரியல. பட் எனிவே பின்ஜயர் கேமிங், ஆக்சுவலாக பின்ஜயர் கேமிங் தான் ஆனாங்க, பின்ஜயர் கேமிங் தான் எலிமினேட் ஆனாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆஸ்டரோட M17 டேமேஜ் தருமா இல்லை பெரிய லெவல். ஓ 183 விழுந்துருக்குது, ஆனால் தாண்டி போடிட்டார் மக்கள். எவ்வளோ நேரம் அங்கேயே வெயிட் பண்ணார் அதில் ஒரு இந்த வாட்டி அங்கே போல, இந்த வாட்டி அங்கே போல டவுன் ஆயிடுவார் நினைக்கிறேன் இவர். தேவையில்லாத வேலை இருந்தாலும் ஜிஐடின் இருக்கு, நல்ல ஒரு கன் தான். பிரப்ப மறுபடியும் கிளியர் பண்றாங்க, ஒரு சம பெஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிருப்பாரு, ஆக்சுவலா பாத்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்களால அடிக்க முடியல. ஓ 1-4 கீழே பூஸ்டாரு, நைஸ். கிரனேட்ஸ் பறந்து வருது, 1-4 டேமேஜ் விழுந்துருக்குது. ஸோ அனதர் கிரனேட் வருது, மறுபடியும் டேமேஜ் மக்கள், மறுபடியும் டேமேஜ். பக்கத்தில் பிரபு இருந்தாரா? இப்போ பிரபு இப்போ தான் மேலே வருது. நெகட்டிவ் ஒருத்தர் மேலே போயிட்டு ஜிஐடி வச்சு ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். எல்லாரும் கீழே கூச்சிட்டாங்க. ஸ்கேரி நாக்கு, ஸ்கேரி மறுபடியும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பப்போ. இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இவங்க டீமு நம்ம ஆரோ இஸ்போர்ட்ஸ் கில்ஸ் எடுக்க காரணம் ஒரே காரணம் இவங்க தான். அண்ட் நாக்கு நினைக்கிறாங்க. இன்னும் 11 இன்னும் ஒரு பூயா வந்து டீம் கேரி டீம் கேவ்ஸ் வந்து செக்யூர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிஎல் எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே ஒரு 2 கொடுத்துட்டாரு, குளோவால் பின்னாடி இருக்காங்க, ஆள் இருக்காங்க. நான் இல்லைன்னு நினச்சா அவருக்கு எப்படி தான் பார்க்குறது இருக்காங்க, அதுலேயும் அடிச்சிட்டு நான் அந்த குளோவாலேருந்து ஒருத்தர் உடனே வந்தார். ஓகே ஐயன் ஒருத்தர் பறந்தாராங்க, பிளைண்டு பிளைண்டு ரினு நாக்கு. ஓ ரினு நாக்கு, ரினுவோட கீழ் கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிக்கு உடனே வந்து ஹீல் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கிரேனேட் வந்துருச்சு, கீழே கிளியர் பண்ணுறாங்க. டீம் கே ஆஃப் ஸ்கில் வந்து கீழ்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மக்களை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 கீழ்ஸ் இந்த மேட்சும், 20 கீழ்ஸ் சொல்கிறப்போ தெரியல. நல்ல ஒரு கிரேட் வந்துச்சு இந்த இடத்துல, 9-9 அலைவு மேட்ச் கிட்டத்தட்ட முடிவுக்கு நெருக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்லாட் 1 இருக்கிற ஆரோ இஸ்போர்ட்ஸ், ஆரோ இஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டபுள் ஜிட் கில்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு 12 கீழ்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு கிரேனேட் ஃப்ரம் 1-man ஆர்மி போகுது, பட் ஆனால் இந்த டேமேஜ் கொடுக்கல. ஜோன் யாருக்கு எண்ட் பாக போகுது தெரியும், எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தான் எண்ட் பாகுது நினைக்கிறேன். ஸோ கிராப்பிள் கண்ணை வச்சு வெளியில் சமயம் வந்துருக்காங்க, கையில் சார்ஜ் போஸ்டர். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சார்ஜ் போஸ்டர் வந்து ரொம்ப கம்மியாகவே பார்க்குறேன். சார்ஜ் போஸ்டர் அது இது பண்ணிட்டாங்க, நெர்ஃப் பண்ணிட்டாங்க. இப்போ டிராப்பில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே ஓகே, ஸ்பானை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மேலேயே யாரிலேயே பறந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா போட்டு சரியான ஒரு ஷாட்டு, சரியான ஒரு ஷாட்டு, ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்டிங்க சொன்ன மாதிரி. அண்ட் அந்த பூயா வந்து யாருக்கு போகுதுன்னு தெரியல. நல்ல ஒரு ஷாட் கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காரு. பிரபா ஓ கசானா மட்டும் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாரு, கசானா மட்டும் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் ஹீல் கேட் எலிமினேட் அப்படின்னு நினைக்கிறேன் ஜோனில். படம் ஒரு 85 கொடுத்துட்டாரு. அண்ட் பூயா கோஸ் டு ஆரோ இஸ்போர்ட்ஸ் மக்களை. லாஸ்ட்டில் ஒரு சரியான சம்பவம், நல்ல கில்ஸ் அடிச்சிருக்காங்க உண்மையாலுமே. 18 கில் வந்து அடிச்சிருக்காங்க, 15 கில் வந்து இல்லை 16 கில் அடிச்சிருக்காங்க. இதில் 10 கில் வந்து எனக்கு தெரிஞ்சு டீம் கேஸோட கில்லாக தான் இருக்கும்.